இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற படம் ஸ்வீட் ஹோம் சீரிஸோட 10வது எபிசோட். இதுக்கு முன்னாடி இருக்க 9 எபிசோட நீங்க பார்க்கல அப்படினா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க, வாழ்க்கையிலே ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால அதையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் அந்த வில்ல பைபிளியும் ரெண்டு பேருமே லிஃப்ட் வழியா கீழே இறங்கி வர மாதிரி காட்டுவாங்க. லிஃப்ட்டும் ஓபன் ஆகுது, வெளியில பார்த்தா நம்ம ஆளுங்க ஃபுல்லா துப்பாக்கி வச்சிட்டு நிக்கறானுங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்ததுமே பின்னாடி இருக்க அந்த வில்லன், நான் தான் முன்னாடியே சொன்னல பாத்தியா அவங்க உன்ன சுறுறதுக்காக காத்து கிடக்குறாங்க அப்படினு சொல்ல, வெளியில இருக்க ஹீரோயின் கரி நீ நல்லா தான இருக்க, இன்னும் மிருகமா மாறல இல்ல அப்படிங்கற மாதிரி கேள்வியே கேக்க, கண்ணாடி கரன் இவன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ எல்லாரும் துப்பாக்கி கீழ இறக்குறாங்க. அதுக்கு அப்புறமா இவன் தான் என்னோட உயிரையே காப்பாத்துனா இவனுக்கு என்ன மாதிரியே பவர்லாம் இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே னு மத்த யாருமே இவன் வில்லனோட ஆளா இருந்தாலும் கூட எதுவுமே பண்ணாம விடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த வில்லனும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த வில்லன் பேச ஆரம்பிக்கிறான், ஆர்மி கேம்ப்ல ஒருத்தனை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க, அவனோட உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய மிருகத்தை பிரிச்சு எடுக்க பார்த்தாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட அந்த மிருகத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கவே முடியல. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த மிருகமே வெளியில வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தனோட உடம்புக்குள்ளேயே போச்சு. இப்பதான் அந்த ஆளு யாரு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க, அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ கூட இப்ப இருக்க இந்த வில்ல பைபிள் தாங்க. நான் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் போல, அதனாலதான் எனக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு, உனக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பாக்குற டைம் எல்லாம் எக்கச்சக்கமான பிட்ட போட்டு உசுப்பேத்தி விடுறான். இதே டைம்ல சின்ன குழந்தைய காப்பாத்தினா அந்த ஜெல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்க இருக்க ஒருத்தன் அந்த மிருகத்து மேலேயே பெட்ரோல் குண்டை தூக்கி போறதுக்காக நின்னுகிட்டு இருக்கான். ஆனா அந்த ஜெல்லி மிருகம் இவங்களை பார்த்து கை காட்டுது, வேணா 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 அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த சின்ன குழந்தை இங்க வர, இது எதுக்கு கொல்ல போறீங்க, அது நல்ல மிருகம் என்ன காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை எதையுமே கேட்காத அந்த முட்டை போண்டா கையில வச்சிருக்க பெட்ரோல் குண்டை தூக்கி அந்த மிருகத்து மேலேயே போறாங்க. அந்த மிருகமும் இந்த தீயிலேயே எரிஞ்சு அப்படியே செத்து போற மாதிரி காட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தை இதையெல்லாம் பார்த்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா எரிஞ்சு போய் இறந்து போன இந்த ஜெல்லி மிருகம் யாரு அப்படிங்கறத இப்ப வரைக்குமே காட்டலங்க, மேபி 2வது சீசன்ல காட்டுவாங்க போல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் இதையெல்லாம் பாக்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவனுங்க என்னடா பாக்குற மிருகத்தெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கானுங்க, அடுத்து நமக்கும் இதே மாதிரிதான் நிலைமை வரும் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க, அந்த வில்லப்பைய சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடிக்காரனும் அவனோட தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்மிக்காரங்க எழுதி கொடுத்த அந்த பேப்பர் இருக்கு பாத்தியா, இதுல எழுதி இருக்கதெல்லாம் உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா வெளியில போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணாடிக்காரன் சொல்ல, அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறான். ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு நேராவே நின்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி திடீர்னு, இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கண்ணே கருப்பாகிற அளவுக்கு பேசுறான். இதை கேட்டதுமே கண்ணாடிக்காரன் அங்கிருந்து கிளம்பி வந்து வில்லங்கிட்ட பேச, ஆர்மிக்காரங்க வெளியில வந்தா நல்லா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்ல, ஆமா ஆமா ரொம்பவே பாதுகாப்பா இருக்கலாம், நீங்க வெளியில மட்டும் போய் பாருங்க, இங்க இருக்க எல்லா மக்களுமே திடீர்னு அரக்கணா மாறுவாங்க, அதனால பாக்குற எல்லாத்தையுமே சுட்டுதான் தள்ளுவாங்களே தவிர அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த வில்லன் சொல்ல, இதை கேட்கிற கண்ணாடிக்காரனும் ஹீரோயினும் இங்கேயே இருக்கலாம் அப்ப அதுதான் சேஃப் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்க இந்த வில்லன் வந்தா பாத்தீங்களா, அவனோட ஆளுங்கள்ல ஒருத்தனை மட்டும் இவங்க புடிச்சு வச்சிருப்பானுங்க, அவனை புடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்லயே இந்த வில்ல பையன் அந்த சைடு கிராஸ் ஆகுறான். ஆனா இதையெல்லாம் பார்த்தும் கூட அவன் கண்டுக்காம அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் அவளை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்றான், நான் ஒரு ஆர்மிக்காரி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவளை புடிச்சு வச்சிருந்த அந்த ஆர்மிக்காரி கொடுத்த அந்த லொகேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இவங்கிட்ட கொடுத்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இதை கேக்குற கண்ணாடிக்காரனும், சரி பரவாயில்ல விடு, இப்பயாவது உண்மையை சொன்னிய அப்படின்னு நம்ம ஹீரோயின எதுவுமே சொல்லாம விட்டுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஆர்மிக்காரா இருக்கா பாத்தீங்களா, அவனோட கண்ணே கருப்பா மாறுது, அவனும் அப்படியே லைட்டா ஒரு மிருகமா மாற மாதிரி கட்டுறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல யூரியோட அப்பாவை கட்டுறாங்க, ஒண்ணுமே இல்லாத தரைய வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த தரையவே தாறுமாறா தோண்ட ஆரம்பிக்கிறான், விடிய விடிய தோண்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆர்மிக்காரி ஒரு லொகேட்டர் கொடுத்துருப்பா பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து யாரோ ஒருத்தர் ஆன் பண்ற மாதிரி கட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா இதே பில்டிங்ல இருக்க ஒரு பைத்தியக்கார பையதாங்க. இந்த பைத்தியக்காரன் நம்ம ஹீரோயினும் கண்ணாடிக்காரனும் பேசுறத கேட்டிருப்பான். அதனாலதான் யாருக்குமே தெரியாம இந்த லொகேட்டர் எடுத்துட்டு வந்து ஆர்மிக்காரங்க வந்து இவனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த பட்டன் அழுத்தி விட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ரவுடி அங்க இருக்க பாத்ரூமுக்கு போக அந்த நேரம் பார்த்து இன்ஹீலர் இருக்கு பாத்தீங்களா, யூரி கூட அடிக்கடி யூஸ் பண்ணுவாளே அது அப்படியே கீழே கிடக்கு. இதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள எம்டியா இருக்கு, எந்த ஒரு மருந்துமே இல்ல. என்னடான்னு உள்ள போய் நம்ம ரவுடி பார்த்தா யூரி பொண்ணு மயங்கி போய் கிடக்குறா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே நம்ம ரவுடி அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு இந்த மெயின் கேட்டை திறந்து வெளியில போக பாக்குறான். ஏன்னா ஆர்மிக்காரங்க ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த பேப்பர்ல, நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி யூரிய வெளியில கூட்டிட்டு போனா அந்த ஆர்மிக்காரங்க காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே பறந்து போய் விழுறாங்க. அடிச்சது வேற யாரும் கிடையாது, அந்த வில்ல பைபிள் தான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வர என்ன பிரச்சனைன்னு அசால்ட்டா கேக்குறான். இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு வெளியில போக பாக்குறாங்க. இவங்க வெளியில போனாங்க அப்படின்னா அந்த ஆர்மிக்காரங்க கிட்ட நம்ம மாட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இவங்களை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக வெளியில போக பாத்தீங்கன்னு நம்ம ரவுடியை பார்த்து நம்ம ஹீரோ கேள்வியை கேட்க, ரவுடி பையன் அந்த யூரி பொண்ணை பாக்குறான். பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு, யூரி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல, அவளை காப்பாத்த பாக்குறான் நம்ம ரவுடி. இதையெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா கார் சாவி எடுத்து அந்த ரவுடியோட கையில கொடுத்து தூக்கிட்டு
வெளியில போனும் நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே நம்ம ரவுடியும் யூரி பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்க இருக்க காரு கிட்ட ஓட, அந்த நேரம் பார்த்து யூரி பொண்ணோட முதுகுலயே துப்பாக்கியை வச்சு இந்த வில்ல பைப்புல சுட்டு தள்ளுறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டைக்கு போக ஹீரோவை ஒரே அடியா தூக்கி அடிக்கிறான். அது மட்டும் இல்லங்க, உள்ள இருக்க எல்லாருமே சுட பாக்குறான், எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. வெளியே நம்ம யூரிக்கும் ரவுடிக்கும் துப்பாக்கியெல்லாம் சுட்டுருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட அங்க இருக்க காருக்கு பக்கத்துல போறாங்க. என்னதான் பக்கத்துல போனாலும் கூட ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே அதே இடத்துல இறந்து போற மாதிரியும் கட்டுறாங்க. இந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப என்னையே அழுவ வச்சுட்டாங்க, அட போங்கடா அப்படின்ற மாதிரி படத்தையே பாக்குறதுக்கான அந்த ஆசை போயிருச்சுங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அந்த வில்ல பையனை தாறுமாறா சுட்டுத்தள்ள அவனுக்கு எதுவுமே ஆகலங்க. இதுல இந்த வில்ல பையன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இங்க இருக்க ஒரு குடிமைக்காரன சுட்டுருப்பான், இப்போ அவனும் சித்து போறான். இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டைக்கு போக நம்ம ஹீரோவே தூக்கி இந்த இடத்துல நம்மளே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த கடைக்காரன் பொண்டாடி இருக்கா பாத்தீங்களா, அவளை முதல் முறை சுடும் போதே அவ செத்து போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அவ எப்படி வந்திருக்கா அப்படின்னா, வெனோம் படத்துல ஒரு கிரியேச்சர் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி மாறி இறந்து போன அந்த பொண்டாட்டிக்காரி உடம்புக்குள்ள இந்த வில்லன் பூந்திருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க எல்லாரையுமே கொலை பண்ண பாத்திருப்பா அந்த பொண்டாட்டி உடம்புக்குள்ள இருக்க இந்த வில்ல பயவுள்ள. இதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அந்த வில்லன் சொல்ல, இதை கேக்குற நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு கோவம் வருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த மிருகம் வெளியில வர ஆரம்பிக்குதுங்க. அவனோட கையை காலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு பறவையோட ரெக்க இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக கம்பிகளை சுரி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனோட கை ஃபுல்லாவே கம்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட உடம்பே அப்படியே நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற கிட்டார்காரி பயந்து போய் பெட்ரோல் குண்டு தூக்கி நம்ம ஹீரோ மேல போட போக கண்ணாடிக்காரன் தங்கச்சி அவளை தடுத்து, அவன் நமக்காக தான் ஒரு அரக்கனாவே மாறி இருக்கான், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ அரக்கனா மாறதால இதை பார்த்து அந்த வில்லன் அப்படியே பயந்து ஒதுங்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட கையவே சுத்தி வில்லன் அப்படியே வளைச்சு பிடிக்கிறாங்க. அவனோட கையில இருக்க அந்த பவரை வச்சு நெருப்பா கொதிச்சுட்டு இருந்து பாத்தீங்களா, அதனால இந்த வில்லனோட உடம்பையே அப்படியே உருக்கி சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ அப்படியே கோபமா இருக்க இதையெல்லாம் பாக்குற அந்த ஆர்மிக்காரன் ஹீரோவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஹீரோவையே கட்டி பிடிச்சு, ஒன்னுலடா தம்பி சரியா போயிரும் சரியா போயிரும்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு அப்படியே தடவி கொடுக்க, மிருகமா இருந்தவே சாதாரண மனுஷனா மாறிடுறான், ஆனா இதுல இந்த ஆர்மிக்காரன் மட்டும் இறந்து போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட பவரை வச்சு இந்த ஆர்மிக்காரன் உடம்புலயே ஓட்டையை போட்டுருப்பான், அதனாலதான் இப்ப அந்த ஆர்மிக்காரன் செத்து போறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் இதே இடத்துல மயங்கி போக மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா இந்த ஆர்மிக்காரன் செத்து போயிருக்கத பார்த்து அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அங்க இருக்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இங்க இருக்க குட்டி பொண்ணு தாத்தா எழுந்திருக்க மாட்டாருன்னு யூரியோட அப்பாவை சொல்ல, என்னடான்னு அங்க வந்து பார்த்தா அவரு இறந்து போயிருக்காரு. இதை பாக்குற எல்லாருக்குமே அவ்வளவு ஷாக்குங்க, ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வழியை இவங்களால ஏத்துக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் காரி சாகிறதுக்கு முன்னாடி கூட இந்த குழியை தோண்டிக்கிட்டு இருந்தாரு, இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு இவளும் தோண்டி பாக்குறான். அப்பதான் தெரியுது அதுக்குள்ள ஏதோ ஒரு இரும்பு சத்தம் கேக்குது. என்னடான்னு தொடச்சு பார்த்தா அது ஒரு டோர், ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள தனியா ஒரு பேஸ்மெண்டே இருக்குங்க. இதை பாக்குற எல்லாருக்குமே அவ்வளவு ஷாக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், இது எப்படா இந்த யூரியோட அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலா யூரியோட அப்பாவுக்கும் ஹல்க் மிருகத்து கூட சண்டை போடும் போது மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கும், அது மூலமா தான் இவருக்கு ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் பூமிக்கடியில என்ன இருக்கு அப்படிங்கறத இவரால பார்க்க முடிஞ்சு இந்த குழியை தோண்டிருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ கொண்ட அந்த வில்லன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனே ஒரு லிக்யூட் மாதிரி மாறி அங்க இருக்க ஒரு வண்டியவே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். கேமரா அப்படியே மேல போகுது, பார்த்தா பனி பொழிவு ஆரம்பிக்குது, அந்த ஊரே ஃபுல்லா பனியா புளிய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த இடத்துக்கு நிறைய ஆர்மிக்காரங்க வந்து இவங்க இருக்க அந்த பில்டிங்கே ரவுண்ட் கட்டுறாங்க. பில்டிங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க, உள்ள இருக்க மத்தவங்களை நாங்க வந்து காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்மிக்காரங்க சொல்ல, நம்ம ஹீரோ இங்க இருந்து வெளியில போறதுக்காக பிளான் பண்றான். இவன் ஏன்டா வெளியில போக பாக்குறான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த ஆர்மிக்கார இறந்து போனதுக்கு அப்புறமா இவனோட போன் எடுத்து தனியா உட்கார்ந்துருப்பான், அதுல 25ஆம் தேதி இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பான். இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதையெல்லாம் இவனால தாங்கவே முடியலங்க. அதுக்கு பேசாம வெளியில போய் அந்த ஆர்மிக்காரங்கிட்டே மாட்டி சாவலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறான். அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு வெளியில போக பாக்குறான். அதுக்கப்புறமா நம்ம கண்ணாடிக்காரன் ஒழிச்சு வச்சு அந்த டிராக்கர் இருக்க இடத்த ஓபன் பண்ணி பாக்குறான், அதுக்குள்ள அந்த டிராக்கர் இல்ல. என்னடான்னு பார்த்தா இங்க இருக்க யாரோ ஒருத்தர் அந்த டிராக்கர் எடுத்திருக்காங்க, அத அவங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்மிக்காரங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த கண்ணாடிக்காரன் நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஆளுங்க ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வில்லனோட ஆள, அவன் இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போய் யூரியோட அப்பா ஒரு குழி தொட்டாரு பாத்தீங்களா, அந்த குழிக்குள்ள இருக்க அந்த ரூமுக்கு போறான். உள்ள போய் எதையோ ஒண்ணு ஆன் பண்ண அந்த இடமே டமார்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேக்குற ஆர்மிக்காரங்க அவங்க கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு பில்டிங்குள்ள தாறுமாறா சுடுறாங்க. இதை பாக்குற எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. இந்த ஆர்மிக்காரங்க சுடும் போது நம்ம ஆளுங்க வெளியில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா செத்து போயிருவாங்க. அதனால இந்த யூரியோட அப்பா ஒரு ரூம் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அதுக்குள்ள எல்லாருமே இறங்கி போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ மட்டும் மேலேயே இருக்கான். இதை பாக்குற கண்ணாடிக்காரன் தங்கச்சி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா, நீயும் பாதுகாப்பா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணாடிக்காரங்க கிட்ட சொல்ல, சரி ஓகே நான் பாதுகாப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பி நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வரான். ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறான், ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பி அப்படியே வெளியில போக ஆரம்பிக்கிறான். இந்த சீனை தான் இந்த படத்தோட முதல் எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஹீரோவும் பொறுமையா அங்க இருக்க பணியிலேயே அப்படியே நடந்து போக, ஆர்மிக்காரங்க இங்க வராதிங்க,
நாங்க உங்களை செக் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதையெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட கண்ணே பாக்குறதுக்கு அவ்வளவு கருப்பா இருக்கு. இதே டைம்ல பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன நம்ம ஆளுங்க ஒவ்வொரு இடமா தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கண்ணாடிக்காரன் தங்கச்சி, என்னோட அண்ணன் இன்னும் வரல, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கையில, அவன் இனிமே வரமாட்டான், அவன் இனிமே அங்கேயே தான் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை கேட்டதுமே அவளுக்கு அவ்வளவு ஷாக்கு. என்ன விடுங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன், என்னோட அண்ணன் கிட்டே நான் போறேன் அப்படின்னு இந்த தங்கச்சிக்காரி அழுக. ஆனா நம்ம ஹீரோயின் காரி அதையெல்லாம் கண்டுக்காம அவளை அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறா. ஆக்சுவலா நம்ம கண்ணாடிக்காரன் தங்கச்சியா இருக்கிறது உண்மையான தங்கச்சி கிடையாது. இவ ஆக்சிடென்ட்ல இவளோட குடும்பத்தையே இழந்திருப்பா. அதுக்கப்புறமா நம்ம கண்ணாடிக்காரன் குடும்பம் தான் இவளை தத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க. அதனாலதாங்க ஆரம்பத்துல இருந்தே நம்ம கண்ணாடிக்காரனும் இந்த தங்கச்சிக்காரியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருப்பாங்க, ஒழுங்கா கூட பேசிருக்க மாட்டாங்க. இப்போ கண்ணாடிக்காரனை கட்டுறாங்க. மேல வந்த கண்ணாடிக்காரன் ஹெட்போனை போட்டுக்கிட்டு அங்க இருக்க ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அதுல தங்கச்சியோட போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து நம்ம கண்ணாடிக்காரன் அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, அவனுக்கு முன்னாடி இருக்க டிவி எல்லாமே டப டப டபனு ஆடிக்கிட்டு இருக்கு. இதே டைம்ல மேல வந்த நம்ம ஹீரோவை ஆர்மிக்காரங்க சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற கோவத்துல தாறுமாறா சுட. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இவன் பார்த்த சந்தோஷமான நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வர அடுத்த சீன்ல ரூமுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயினையும் மத்த எல்லாரையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அடுத்த நாள் காலையில அங்க இருக்க ஒரு டோரை ஓபன் பண்ணி மேல வராங்க. ஆனா அங்கேயும் நிறைய ஆர்மிக்காரங்க இருக்காங்க, அந்த ஆர்மிக்காரியும் வரா. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் காரி அவகையில ஒரு பொட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஆர்மிக்காரிகிட்டே கொடுக்குறான். இந்த பொட்டி வேற யாரோடதும் கிடையாது, இவங்க இருந்த பில்டிங்க்கு வில்லனோட ஆளுங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வச்சிருந்த அதே பொட்டி தான். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுக்கே தெரியாம அந்த பெட்டியை திருடி வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறமா இத வாங்குற அந்த ஆர்மிக்காரியும் நமக்குள்ள இருக்க அந்த டீல் முடியல அப்படிங்கறா. உடனே அங்க ஒரு ட்ரக் வருது, அதுல ஏறி எல்லாருமே வண்டியில கிளம்ப பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின மட்டும் காணாம. எங்கடா இந்த தங்கச்சிக்காரி தேட, ஆர்மி டிரஸ் போட்டு நம்ம ஹீரோயின் காரி அவளுக்கு முன்னாடி வந்து நிக்க, இத பாக்குற எல்லாருக்குமே அவ்வளவு ஷாக்கு, இவ ஆர்மிக்காரியா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினும் நீங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும், சேஃபா இருக்கணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ட்ரக் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த ட்ரக் ஒரு சைடு போக நம்ம ஹீரோயின் அவளோட ஜீப் எடுத்துட்டு இன்னொரு சைடு போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதே தெரியாம அந்த கார்லயே போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே இந்த 10th எபிசோட முடியுது, முதல் சீசனும் முடியுது. அடுத்த சீசன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமே அந்த வீடியோஸ் எல்லாம் போடலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.